தென் மாவட்டத்தில் முக்கிய மருத்துவமனையாக செயல்பட்டு வரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கடந்த 2009 முதல் கண் வங்கி தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த கண் வங்கியில் இறந்தவர்கள் மற்றும் மூளை சாவடைந்தவர்களிடமிருந்து கண்களை தானமாக பெற்று சேமித்து வைக்கின்றனர். இந்த கண்களை விபத்தில் பார்வை இழந்தவர்களுக்கு மற்றும் ஆசிட் போன்ற ரசாயனம் கண் பார்வை இழப்பவர்களுக்கு கண் மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக கண் பொருத்தப்படுகிறது. மதுரை அரசு கண் வங்கியில் அதிகபட்சமாக கடந்த 2020 மட்டும் 452 கண்களை தானமாக பெற்று தென் மாவட்ட அளவில் புதிய சாதனையை படைத்துள்ளது. 2009 தொடங்கி கடந்த 12 ஆண்டுகளில் இதுவரை 1845 கண்கள் தானமாக பெறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வங்கியில் பெறப்பட்ட ஒரு ஜோடி கருவிழிகள் மூலம் 4 பேருக்கு மறுவாழ்வு அளிக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.